शिवान्वेङ्कटनाथार्य कविता शिवकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशिवे असुकृतं प्राये नमः. மின் ஸ்லோகத்துல சந்த பிராப்திங்கிறது எல்லாருக்கும் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டு எல்லாருக்கும் வராது. யார் புண்ணியாத்மாக்களோ அவளுக்கு தான் வரும். இது பாபிகளுக்கு வரவே வராது. ஏன்னா இவெல்லாம் பாபோத்தரா, இவாளுக்கெல்லாம் சந்திர பிராப்திங்கிறது வராது. அதனால தூமயானம் மூலமா யாரு போறானோ, அதாவது திசுரியானம் இந்த வழியா யாரு போறானோ அவனுக்கு சந்திர பிராப்தி வரும். அதே மாதிரியாகவே இந்த இது அச்சுராதி மார்க்கத்திலையும் சந்திர பிராப்திங்கிறது உண்டு. ஆனால் இந்த பாபோத்தரால் இருக்காளே நரகவாசிகள், அவளுக்கு வரவே வராது. சந்திர பிராப்திங்கிறது வராது அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்ச. அங்க வந்து ஏவி கேஜா அஸ்மால் லோகா தயந்தி சர்வே சந்திரமகனே சர்வசப்தம் இருக்கு. அந்த சர்வசப்தத்துக்கு புண்ணியாத்மாக்கள் அனைவரும் அர்த்தம் பண்ணிக்கணும். தச்சப்தம்லாம் சர்வநாம சப்தம் பேர். சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவருக்கு புரியும். சர்வநாம சப்தம், சர்வநாம சப்தம் எது? கஹா, கா, கே, கம், கிம், அப்புறம் சஹா, தத்து, சா, இதெல்லாம் என்னன்னா சர்வநாம சப்தம் பேர். அது எப்படி வரும் அப்படின்னா, அந்த சர்வநாம சப்தங்கள்லாம் பூர்வ பராமரிசியா இருக்கும். முன்னாடி யாரு இப்ப வந்து பாருங்க, ராமஹா தசரதஸ்ய புத்திரஹா ஜாதஹா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சஹா சீதாம் பரணீதவான், சஹா வனவாசம் கதவான், சஹா லக்ஷ்மணேன சஹ வனவாசம் கதவான், தௌ சீதாம் ரக்ஷிதவந்தௌ. பாருங்க, முதல்ல ராமஹான்னு சொல்லிட்டோம், ராமஹான்னு சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் சஹான்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இவா ரெண்டு பேர் சொல்லச்ச சஹா லக்ஷ்மணேன்னு சொன்னோம். அதன் பிறகு தௌ அப்படின்னு சொல்லச்சே ரெண்டு பேரையும் சர்வநாமசப்தான் சொல்லிட்டோம். இதனால பூர்வ பராமரிசி. முன்னாடி யார சொன்னமோ சஹா ராமஹான்னு சொல்லிருக்கோம், அந்த ராமஹான்றது தான் சஹான்ற சப்தத்தினாலும் சொல்லப்படும். ஆக இப்ப இந்த இதுல வந்து வந்தது எது வந்தது அப்படின்னா, புண்ணியாத்மாக்களை பத்தி பேச்சு வந்தது ஆரம்பத்துல சுதந்திர பிரிகத்தவ் அப்படின்னு வந்தது. அது மாதிரி கிருதார்த்தியான சிவான், அங்கேயும் புண்ணியாத்மாக்கள் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வரவாளை பத்தி அவெல்லாம் பத்தி சொல்லச்ச சர்வே சந்திரமகனேவ கச்சந்தி அப்படின்னு சொன்னாக்கா, இது சந்திரமகன் சர்வேன்றதுனால அந்த புண்ணியாத்மாக்கள்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால சர்வசத்துக்கு அர்த்த சங்கோஜம் பண்ணிக்கணும். அர்த்த சங்கோஜம் பண்ணிட்டாதான் இது சரியாக அன்வைக்கும் அப்படின்லாம் போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். அது மட்டும் இல்லாம யாரு நரகத்தை அனுபவிக்கிறானோ அவன் உடனே அப்படியே ஒரு நீச்சமான ஜென்மாவை அடைகிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் சுவாமி. இது வந்து சகதா குசிதான் யோனின் யாந்தி அப்படின்னு சொல்லிட்டு, குசிதமான ஜென்மாவை அடைவான், யோனிய பிறப்பை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அப்படின்னா கேள்வி வருது, லோக நம்ம என்ன பார்த்தோம், பஞ்சமாகுதி அஞ்சு ஆகுதிகள் சொர்க்கலோகம், அதுல ஒரு ஆகுதி ஸ்ரத்தா அதாவது ஜல பூததோஷங்கள், அடுத்தது மேகம், மூணாவது பிருதிவி, நாலாவது புருஷன், அஞ்சாவது ஸ்திரீ தாயார் எப்படின்லாம் சொல்லணும் வந்திருக்கும். இப்போ அது இல்லாமலே இதெல்லாம் எப்படி வரும், அந்த பஞ்சமாவது இல்லாம இந்த மாதிரி எப்படி வரும்னு கேள்வி வருது. இந்த மாதிரி வந்ததுனாக்கா எப்படி வரும் அது? ஏன்னாக்கா இப்ப நாமெல்லாம் பிறக்கிறோம், நாமெல்லாம் பிறக்கிற சமயத்துல ஒரு தாயார் மூலமா தான் நம்மெல்லாம் ஜென்மாவை அடையிறோம். ஒரு கல்யாணம் ஆறுது, ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் விவாகம் ஆறுது, அந்த விவாகம் ஆகி இதுக்கு பேரு நிஷேகம் அப்படின்னு சம்சாரம் சொல்றோம். நிஷேகம் ஆகிற ஒரு கர்ப்பாதான்றது நிஷேகம்ன்றோம். நிஷேக சப்தத்துக்கு இதுதான் சொல்லுவோம், அழைக்கிறது அப்படின்றது. எவ்வளவு நம்ம சம்பிரதாயத்துல அழகா வச்சிருக்கா, ஒரு கன்னிகா, ஒரு யுவகன், இவாள் விவாகம்,
பெரியவாள் பார்த்து பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய அனுகிரகத்து பேர்ல வைதிகாருடைய பத்த புஷ்டியோட கூடின அனுகிரக வாக்கியங்கள், அதுல அக்ஷரம் சேர்க்கிறது, இதெல்லாம் பண்ணி அவ வந்து நிஷேக ஆகியான பிறகு குழந்தை பிறக்கிறது, இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுதான் விசித்திரமான ஆச்சரியகரமான சிருஷ்டிங்கிறது, ஆச்சரியகரமான சிருஷ்டிய இந்த லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அதுவும் விசித்திரமானது, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு மிருகங்கள் கூட பாருங்கோ, மிருகங்களும் அப்படிதான் இருக்கு, புருஷாரும் ஸ்திரீகளும் அப்படிதான் எல்லாம் இருக்கா லோகத்துல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் கூட புண்ணிய பாபங்கள்லாம் வச்சுட்டுதான் இவைகள்லாம், அதுவும் நிறைய புண்ணிய புண்ணியங்கள் அல்லது நிறைய பாபங்கள் இதெல்லாம் பண்ணி இருந்தோம்னாக்கா அப்பதான் இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து நிறைய சொல்லிருக்கும், இப்படி இருக்கு. ஆனாலும் கூட இந்த நரகாவாப்தி அவர்களையோ அவளுக்கெல்லாம் மாத்திரம் நேராகவே வேலாம் பிறந்துடுறா, ஜன்மப்பிராப்தி நேராகவே வந்துடுறது. இந்த மாதிரி பஞ்சாக்னியோ பஞ்சமாவதியோ அதெல்லாம் இல்லாமலே வர்றது, அது எப்படி அப்படின்னு கேள்வி. அதுக்கு சுவாமி பதில் சொல்ற, இதெல்லாம் அபவாதங்கள், விதிவிலக்கு. எந்த சாஸ்திரத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு, விதிவிலக்கு இல்லாமல் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு சின்ன இன்னைக்கு சதஸ் நடந்தது, கருணாகராச்சார் சுவாமி நடாதூரம் அவருடைய சதஸ் சித்திர மாசம் நடத்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த மாசம் இப்ப நடத்துற ஸ்ரீரங்கத்துல நடாதூரம்மாள் திருமாளிகை நிர்மாணம் பண்றக்க அந்த சதஸ் நடந்தது. அப்போ அதிக சொல்ல சொல்லியிருந்த போனாலுமே எப்பயோ சொல்லிட்டேன் கிட்ட, நீர் இந்த அதிகாரம் சாட்சியம் இப்ப அப்புறம் வரும், இதே பாதத்துல வருது. இப்போ அந்யாதிஷ்ட அதிகாரம் வரப்போறது, இந்த முதல் பாதத்துல வைராக்கிய பாதத்துல கடைசி அதிகாரம், அதுல அக்னிஷோமிய ஹிம்சா அது எப்படின்னா விசாரம் பண்றோம். அதாவது என்ன அர்த்தம், என்ன பண்றோம், லோகத்துல ஹிம்சை பண்ணிட்டு யாரு, அதெல்லாம் மகா பாபங்கள், ஹிம்சையே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் லோகத்துல பிரசித்தி, நஹிம்சையா சர்வாத்பூதான். ஆனால் ஒரு ஒருத்த என்ன பண்றான், அக்னிஷோமி யாகம் பண்றான், யாகம் பண்ணான்னாக்கா அந்த சமயத்துல ஒரு ஆடு, அந்த ஆட்டை வெட்டி அவன் யாகம் பண்ணணும். இப்போ நஹிம்சியா சர்வாபூதானின் இருக்கோ இல்லையோ, எதையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது, எந்த பிராணிகளையும் ஹிம்சையே பண்ணக்கூடாது. ஒரு தாயார ஒருத்தன் ஐயானா ரசான்னாக்கா அவனுக்கு மாத்ருகா அம்மாவை கொன்னவன், பிதாரசான பித்ருகா வரிசையா சாந்தோஜோபரன் சொல்லின்னு போறது. ஒரு ரசான்னா கூட சரி, அண்ணாமனும் ஐயான் தாயாரையோ தோப்பனாரையோ கூட பிறந்தவாரியோ அண்ணாதுமையோ குருவியோ யார எப்படி யாரையா ரசான்னாக்கா அவளை கொன்ன பாபம் இவனுக்கு அப்படின்றது. ஏன்னா தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு, ஒத்த வந்து அடிக்கிறான், அதை அடிச்சான்னாக்கா என்ன ஆகும், வலிக்கும் ஹிம்சை. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு அந்த வலி கூட போயிடும். ஆனால் ஒருத்தன் வாயால் கொட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, வாயால் ஒருத்தன் கொட்டிட்டான்னாக்கா அப்ப என்ன ஆகும், மனசு உறுத்தின்றே இருக்கும், மனசு உறுத்தின்றே இருக்கும். ஒரு பதினஞ்சு நாள் முடி நான் சொன்னேன், எனக்கே ஒரு கஷ்டம் வந்தது, என்னை பார்த்து எனக்கு ஆத்ம ஞானம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். அவருக்கு என்ன கோபமோ என் பேர்ல, ஆத்ம ஞானம் இல்லை. பொதுவாகவே அது எனக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் இதே விஷயம் சொல்லுவா, இப்ப கூட கிருமாராச்சார் சுவாமி 25-30 நிமிஷம் பேசிட்டு இருக்கார், அவ்வளவு இதமா எல்லா பெரிய பண்டிதாவும் கிட்ட பேசுறா, அடியேனையும் ஒரு பதார்த்தமா நினைச்சு அவ்வளவு கௌரவமான பேசுவார். நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாளே, நம்ம யாருக்கும் கருதல் பண்றது இல்லை, இப்படி ஆத்ம ஞானம் இல்லைன்னுட்டாலே அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டுருந்தேன். ஏன்னா அந்த பதம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து வயசா நம்ம பாவம் போறது, சத்தியமான பாபம் சிறந்தது எச்சரி அப்படின்னு நினைச்சுட்டு நான் அடையின்ற ஒரு சுபாவம் இருக்கு. யாரு என்ன சண்டை போடுறா, எனக்கு மனஸ்தாபம் வந்துருச்சோம்னாக்கா அப்படின்னு சண்டை போட மாட்டேன், விலகி போயிடுவேன், விலகி போயிடுவேன். ஏன்னா நம்ம ரெண்டு வார்த்தை நம்மளும் பேசிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் எங்க போய் நிற்கும் தெரியாது. அதனால யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, யார் என்ன பேசினாலும் போயிடணும்.
அதனால வார்த்தைங்கிறது நம்ம படிச்சு வச்சிடும், துச்சமா பேசிட்டோம்னாக்கா. அதனால பேச துச்சமா பேசக்கூடாது, அதுவும் ஒரு ஹிம்சை. ஒத்த அடிக்கிறான் அதுவும் ஹிம்சை, மொத்தம் கொண்டு போட்டுடுறான் அதுவும் ஒரு ஹிம்சை தான், மொத்தம் பணத்தை திருடின் போயிட்டான் அதுவும் ஹிம்சை தான். இந்த மாதிரி ஹிம்சைங்கிறது எத்தனையோ விதமா இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அஹிம்சையா சர்வா பூதான், எதுவும் அஹிம்சா பரமோ தர்ம, அஹிம்சை தான் பரமமான தர்மம், பண்ணவே கூடாது யாருக்கும் கெடுதல் நினைக்க மனசால கூட நினைக்க கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம். மனசால கூட நினைக்க கூடாதுன்னாக்கா நேரம் பண்ணலாமோ, கூடாது. ஆனால் யாகத்துல ஒருத்த வந்து நான் வந்து யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பசு, பசுனாக்கா ஆடு, அந்த ஆட்டை வந்து வெட்டி போட்டு அது இது பண்றான், யாகம் பண்றான், இப்ப அதுவும் இம்சையாச்சே, மரணமே கிடைச்சுடுறதே அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அது சொல்றா இவா உற்சர்க அபவாத நியாயம் சொல்றா மீமாம்சகர். உற்சர்க்கம்னாக்கா சாமானிய சாஸ்திரம் அது, அபவாதம்னாக்கா அதுக்கு விதிவிலக்கு. அஹிம்சா சொல்றா பூத்தீங்கன்னா லௌகிக ஹிம்சா, அஹிம்சா சொல்றா பூத்தானின்னு சொன்னாக்கா லௌகிகத்துல லோகத்தை இத்தனை சொல்லிட்டு இருந்தமே, யாரையாவது வெய்யறது, யாரையாவது அடிக்கிறது, மீனான உபதிரவம் பண்றது, அது சில பேருக்கு அவன் வந்து சுவாமி வந்து அபராத பரிகார அதிகாரத்துல ஒருத்தர் நம்மளை பார்த்த, நம்மளை பார்த்தவன திடீர்னு வெய்ய ஆரம்பிச்சிருவார், அவருக்கு என்னவோ தெரியாது நம்மளை வெய்யறது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ரசாக்கா இவ்வளோ இது பார்ப்போம், ஆனால் சுவாமி சாதிக்கிறார் அபராத பரிகார அதிகாரத்துல ஒருத்தர் நம்மளை ரசன்றம்னாக்கா அவன்கிட்ட போய் கை கொடுத்து நம்ம அபராஷம் பார்த்து என்னவோ நம்ம தப்பு பண்ணிருக்கோம், அந்த தப்புக்கு தான் அந்த எதிர நம்ம வெய்யறவர் இருக்கிற பாருங்கோ அவன் நம்ம பாபத்தை வாங்கிண்டு தன்னுடைய புண்ணியத்தை கொடுத்து நமக்கு நீ தப்பு பண்றிருக்க, அதனாலதான் என் விஷயம் கேட்டேன் நீ அப்படின்னு ஞாபகப்படுத்துற. அது பண்ண ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கிட்டயும் நம்ம விசாரப்பட்டோம் போல இருக்கு அப்படின்னுட்டு அவா திருவுடைய போய் விழுந்து சேவிக்கணும், அவா திருவுடைய போய் விழுந்து சேவிக்கணும் அப்படின்னு எதுக்குன்னாக்கா அந்த மாதிரி ரசவு கூட நம்ம படக்கூடாது, அடங்கி போங்கோ கையகோப்பின்னு போங்கோ அப்படிங்கிறாரு. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் லௌகிக இம்சைகள், அந்த இம்சைகள்லாம் பண்ணவே கூடாது. ஆனால் இதுவோ விதிவிலக்கு அப்போவாதம், எதை சொன்னாலும் அதுவருக்கு விதிவிலக்கு இருக்கும். இந்த அக்னிரோமிய பசு இருக்கே, இந்த பசு பசுனாக்க பசுமாடு இல்லை கோ இல்லை, வெள்ளாடு அல்லனாக்கா செம்மறி ஆடு அப்படின்னு சொல்ற அந்த ஆட்டை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது யாகத்துல பண்ணும்படியா வேதம் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்ல அர்த்தவாதம் சொல்றது அங்க இருக்கிற அர்த்தவாதம், இங்க பாரு நீ வந்து ஹிம்சிக்கப்படவில்லை நீ கொல்லப்படவில்லை, அங்க கொல்ல கொள்றோம் அதாவது அந்த தேக வியோகம் வந்துருச்சு ஆனாலும் கூட நீ கொல்லப்படுவதில்லை, ஏன்னா உனக்கு அழகான மார்க்கத்துல நீ போற, போற மார்க்கம் நல்லா இருக்கும் நமக்கு, அழகான மார்க்கத்துல நீ போற, அழகான மார்க்கத்துல நீ போகச்ச உன்ன இந்த ஆதித்யன் சூரியன், ஆதித்யன் சூரியன் இந்த சூரியனானவன் சவிதா தேவத்தை அவன் உன்னை சொர்க்கத்தில் அழைச்சின் கொண்டு போய் சேர்த்து விடட்டும், புண்ணியாத்மாக்களே போற இடம் பாபாத்மாக்களால போகவே முடியாது, அப்படிப்பட்ட இடத்துக்கும் உன்னை அழைச்சின் போய் விடட்டும் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம்லாம் அதனால விதிகளுக்கு வாக்கியம் அது, அதனால மரணம் இல்லையே, ஏன்னா அதுக்கு வந்து அழகான ஒரு இது சொல்றோம் என்னன்னா வைத்தியன் இருக்கான், இந்த வைத்தியன் வந்து என்ன பண்றான்னாக்கா சிகிச்சை பண்றான், ஆபரேஷன் பண்றான், ஆபரேஷன் பண்ணா என்ன இருக்கு உடம்புல வந்து கத்திரிக்கோள் எடுத்துட்டு கட் பண்றான், இப்படி சஸ்திர சிகிச்சை பண்ணச்ச உடம்புல வெட்டு எல்லாம் படுறது, இது வரப்போறது இந்த இந்த இதை இங்க நான் சொல்ல வேண்டாம், இதை எதுக்கு சொல்றேன்னாக்கா அந்த அதிகாரம் வச்சு இதை புரிஞ்சுக்க போறீங்க நீங்க அதுக்கோசரம். இந்த மாதிரி இதை வெட்டினான்னாக்கா ஐயோ இவன் காய என்ன வந்து கத்தியால வெட்டிட்டான் கத்திரிக்கோளால என் வயிற்று கழிச்சுட்டான் அப்படின்னு நம்ம கத்த மாட்டோம், காரணம் தாற்காலிகமாக துக்கம் வருது ஆனால் நிரந்தரமான சுகம் கிடைக்கும், தாற்காலிக துக்கமும் நிரந்தர சுகமும் கிடைக்கிறதுனால
இதமாதிரி இந்த ஆட்டுக்கு பண்றது இத மாதிரி தான். இது ஹிம்சை கிடையாது. நமக்கு வைத்தியம் நமக்கு பண்றது ஹிம்சை கிடையாது, நமக்கு நல்லது பண்றாங்க. அதனால தற்காலிகமா துக்கம் வருது, ஆனால் அந்த துக்கம் எல்லாம் கழுவி வச்சோம்னா நிரந்தர சுகம் வரும், நிரந்தர சுகம் வரும். அதுக்கோதரையும் சொல்றது. அதனால அதே மாதிரியாக இந்த ஆட்டுக்கு நாம பண்றோம், அதுக்கு நல்ல இது இருக்குது, நல்ல கதி அது கிடைக்கிறது, அதுக்கோதரம் நாம் பண்றது. இதுதான் விதிவிலக்கு. உற்சர்க்க அபவாதம், உற்சர்க்கம்னா சாமான்யம், அபவாதம்னாக அதுக்கு விதிவிலக்கு, விதிவிலக்காக சொல்லப்படுறது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் நம்மெல்லாம் ஜராயுஜால், ஜராயுனாக்க வந்து அந்த இது கர்ப்பம் இருக்கே அது பேர்ல மெல்லிசா ஒரு தோல் இருக்குமா, அதெல்லாம் புலந்துட்டுதான் நம்ம வெளில வரும். கர்ப்பத்திலிருந்து நம்ம வெளில வரைச்ச அந்த தோலை, அந்த கர்ப்பத்தை சுத்தி ஒரு சர்மம் அது இருக்கும், அதுல இருந்து நம்ம எல்லாம் பிறக்கிறோம். இது வந்து சாமான்யமான நியாயம், எல்லாரும் அப்படித்தான். எல்லாருக்கும் நம்ம இந்த பாலூட்டிகள் அப்படிங்கிற தமிழ்ல பாலூட்டிகள், மிருகங்கள், மனுஷியால் பல பாலூட்டிகள், அதே பட்சிகள்லாம் கிடையாது, கிருமிகள்லாம் இல்லை. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிறவா மனுஷியாலோ அல்லது மிருகங்களோ அவைகள் எல்லாமே பாலூட்டிகளா இருக்கு. அதனால இந்த பாலூட்டிகள் எல்லாமே ஜென்ம இந்த கர்ப்பத்திலிருந்து தான் வருது. ஒரு தாயார் ஒரு தகப்பனார் அவருடைய சேர்க்கையினால இதுதான் வந்து ஜராயுஜன் பேரு. நம்ம எல்லாம் ஜராயுஜா அப்படி நாம இருக்கோம். அதெல்லாம் கூட புண்ணியபாப ரூபமா, புண்ணியபாப ரூபமான கர்மாவனாலதான் நமக்கு அது மாதிரி கிடைக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் இங்க விதிவிலக்கம் இருக்கு. சில புண்ணியாப்பாக்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. பாருங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும். இப்போ சதுர்முக பிரம்மா இருக்கார், அவர் என்ன பெருமாளுடைய பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிள்ளை, அவர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அவர் பிள்ளை. அதே மாதிரி ருத்ரன் வந்து பிரம்மாவுக்கு பிள்ளை, நாராயண நான்முகனை படைத்தான், நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகன் தாமுகமாய் சங்கரனை தான் படைத்தான் தான் சொல்றோம். இப்ப இவாங்க என்ன இதுவா பிறந்தா, ஒரு கர்ப்பத்தில் இருந்தா பிறந்தா, அது மாதிரி வசிஷ்டர் மானச புத்திரர், பிரம்மாவுக்கு மானச புத்திரர், மனசுல நினைச்ச அதுல அவர் பிறந்துட்ட. இதெல்லாம் வந்து வசிஷ்டாதிகளுக்கு நாம சொல்றோம். அதெல்லாம் அதே மாதிரி துரோணர் அடிக்க, துரோணர் அடிக்கிறதுக்கோசரம் வந்து ஒரு பிள்ளையும், அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையும் வேணும், ஒரு யாகம் பண்ணினான் திரௌபதி மகாராஜன். இவர் திரௌபதி மகாராஜன் பண்ணினதுனால திரௌபதியின் பொண்ணும் திருஷ்டத்தின் ஒரு பிள்ளையும் பிறந்துட்டார். அதனால திரௌபதி இப்ப வந்து அவன் எப்படி பிறந்தா, யாகத்துல பிறந்தாவா, யாகத்துல வளர்ச்சா. அதனாலதான் நம்ம நம்ம சம்பிரதாயத்திலேயே கோதாதேவி அயோனிஜை அப்படின்னு சொல்றோம். அயோனிஜா ஒரு யோனியிலிருந்து பிறக்கல, அதாவது ஒரு கர்ப்பத்திலிருந்து இவன் பிறக்கல. இவன் எல்லாம் பிறக்கிறதுன்றது பாக்கியத்தினால, புண்ணியபாக வசத்தினாலதான். அதெல்லாம் நிறைய புண்ணியம் பண்றக்கா, அந்த மாதிரி புண்ணியபாகம் பண்ணச்ச இந்த மாதிரி பஞ்சபாவதின்றது தேவையில்லை. அது இல்லாமலே கூட இந்த மாதிரி சிறப்பு அடையலாம். அதே மாதிரிதான் ஜூமாதி மார்க்கங்கள், ஜூமாதி மார்க்கங்கள்லாம் அது கூட உத்கடமா ரொம்ப அதிகமான சுபகாரியங்கள் எல்லாம் பண்றான், ரொம்ப அதிகமா சுபகாரியங்கள் பண்றான். அந்த சுபகா புண்ணியமான கர்மாக்கள் எல்லாம் அனுப்பிச்சான்னாக்கா அவளுக்கு தூமயானம் இல்லாமலே இந்த உடம்பு முடிஞ்ச உடனே நேர சொர்க்கத்துக்கு வாப்பா. காரணம் என்ன அப்படின்னா, இவெல்லாம் புண்ணியாத்மாக்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும் வைதிக வருத்தாந்தம், அதாவது சந்தான கோபால வருத்தாந்தம்னுட்டு பாகவதத்துல சொல்றது. இது வைதிக வருத்தாந்தம் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சங்கரகமா
தெரியாதா என்னன்றது. அதுக்கோசரம் அதாவது பிராமணன் அவனுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை காணாம போயிடும். குழந்தை பிறக்கிறது பிறந்த உடனே அது காணாம போயிடும். நாலஞ்சு குழந்தைகள் அழுதுண்டே இருக்கும் அவன், புள்ள ஒவ்வொரு வாட்டியும் குழந்தை காணாம போயிடுது. அர்ஜுனன் வந்து அழறான், அர்ஜுனன் கிட்ட வந்து கவலையே படாத, அங்கே குழந்தைய யாராலும் எடுத்து போக முடியாது, அதை மாதிரி பண்றேன்னுட்டு தன்னுடைய அம்புகளாலேயே ஒரு அழகான ஒரு ரூம் மாதிரி ஒன்று இது பண்ணிடுறான். ஒரு காத்து கூட உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அந்த மாதிரி அந்த உலகத்துல அந்த ஸ்திரீக்கு அந்த ஸ்திரீல போட போடுவோம்னு கத்துறா. ஏன்னா கர்ப்பவழி பிரசவ வழி, அந்த பிரசவ வழினாலும் கத்துறா. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, குழந்தை போல போலமான்னு கத்துறது, குழந்தை குழந்தை அழகிறது. அடுத்த கிழமை இந்த பிராமணனை போல போலமும் கத்துறான், ஏன்னா அந்த குழந்தை காணாமல் போயிடும். உடனே அர்ஜுனனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, நம்மளை இவ்வளவு பண்ணி நம்மளால காப்பாற்ற முடியல பத்தியா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உடனே பிரமாண்டம் பண்ற ஒரு பக்கம் அர்ஜுனன், இன்னொரு பக்கம் இந்த வைதிகன், வா ரெண்டு பேரையும் அழிச்சுட்டு சீரை குண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறேன். இந்த சீரை குண்டத்துக்கு அழிச்சுன்னு போச்சே, இவ பாருங்க அர்ஜுனனோ அல்லது இந்த வைதிகன் பிராமணனோ இவா ரெண்டு பேர் என்ன உபாசனம் அனுஷ்டிச்சா, அவ சேவகுண்டத்துக்கே அழிச்சுன்னு போய்விடுறா. அங்கே போய் பார்த்தாக்கா பெருமாளுக்கு அங்க பரமசிவன் இருக்காரு, அவருக்கு ஆசையம் இந்த மாதிரி இந்த கிருஷ்ணனோட அழகு அழகுன்றாலே தான் தான் கிருஷ்ணன். ஆனாலும் அந்த கோகுலத்திலிருந்து அல்லது துவாரகிலிருந்து இந்த குழந்தை இவனை அழைச்சிருந்து பார்க்கணும், அதுக்கோசரம் அத்தனை குழந்தையும் தூக்கி போயிட்டு பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்த இதெல்லாம் வந்து காரிய வைகுண்டம் தான் பேர், நம்ம சம்பிரதாயத்துல காரிய வைகுண்டம். ஏன்னாக்கா சாதாரண மனுஷனால அங்கெல்லாம் போக முடியாது. அந்த ஸ்ரீகுண்டம் அதாவது காரண வைகுண்டம் இருக்க சுத்தசுத்தம் அந்த பரவபுரத்தை யாராலையுமே அடைய முடியாது, இது காரிய வைகுண்டம். அதுக்கு போனோம்னா கூட எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும், ஆனாலும் கூட பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு, அந்த அனுகிரகத்தினால அவ போய் சேர்ந்தா. பின்னாடி சொல்ல போறேன் நாலாம் அத்தியாயம் மூணாம் பாதத்துல பெருமான் சிசுபாலன அஸ்திர இது சக்கர பிரயோகம் பண்ணிடுற, சுதர்சன பிரயோகம் பண்ண உடனே உடனே அவன் தலை ஊஞ்சிடுறது சிசுபாலனுக்கு. அவன் போயே போயிடுறான், நேரம் செய்து விட்டுட்டு போயிடுறான். இந்த மாதிரி சில புண்ணியாத்மாக்கள் அவன் எது சொல்றேன், கற்றார் ராகுராணி எல்லாம் நற்பால யோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குள் திறன் ஆன்மகனார் பெற்ற நாட்களே. இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, அவன்லாம் அதாவது திருமாரோட சேர்ந்து சரவியோட சீரை யாராவது சீதாமானோட முடிஞ்சு கடைசியில் அவதார சமாப்தி, அவதார சமாப்தியப்போ எல்லாரும் போய் சரவியோ நதியில போய் திருத்தாமடுறான். அந்த சமயத்துல நேரில் திருமாரோட சேர்ந்த அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டா ஸ்ரீகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்றது சேந்திரன் சொல்றது அருவாராச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்ல போற பின்னாடி நாலாம் அத்தியாயத்துல. அதனால சில புண்ணியாத்மாக்கள் உத்கடமான புண்ணியங்களை பண்ணியிருந்தாக்கா உத்கடம்தான் ரொம்ப அதிகமானது, தீவிரமான புண்ணியம் அந்த மாதிரிலாம் பண்ணாக்கா அவர்களுக்கு வந்து நேர இந்த இது கிடைக்கும், தூமியானம் இல்லாமலே புண்ணிய லோகங்கள் கிடைக்கும், அது மட்டுமா திவ்யமான ரூபம் கிடைக்கும், அழகான உடம்பெடுத்துக்கிறார், நல்ல விமானம் கிடைக்கும், விமானத்துல வந்து ஐஷன் போவாளாம், விமானத்தை வந்து ஐஷன் போறா, தர்மபுத்திரரை ஐஷன் போறா, தர்மபுத்திர யாகம் பண்றார், மகாபாரத நிறைய கதை வருது. இது மாதிரி இப்படிப்பட்ட உத்தமமான அதிகாரிகள் நிறைய புண்ணியாத்மாக்களா இருந்தாங்கன்னாக்கா அவள் எல்லாம் ஆசாசியா ஐஷன் போறார், பெருமாள் ஐஷன் போற, அவளுக்கு தான் விமானம் கொடுக்கிறார், அது கொடுக்கிறார், இது கொடுக்குற எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் அவள்லாம் போய் சேர்றான். மகாபாரதம் இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் சொல்றது இதெல்லாம் பிரசித்தமானது. இப்ப எதுக்கு இத்தனை சொல்ல வரணும் அப்படின்னாக்கா, தூமயானம் பித்ருயானம் சொல்றமே இந்த தூமயானம் இருக்கே அதுவே எல்லாருக்குமே கிடையாது, புண்ணியாத்மாக்கள் சில பேர் அந்த வழியில போறா, சில பேர் இன்னும் பாக்கிய விதத்தினால அது இல்லாமலே நேர போறா அனுபவிக்கிறா, அது இல்லாமலே பிறந்துடுறா. அதனால இந்த கதியோ அல்லது பிறப்போ இந்த பஞ்சமாவதி இல்லாமலே கூட இருக்கு, தேவ மார்க்கம் இல்லாமலும் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்துல
இந்த நரகத்துல பாருங்க, அவனுக்கெல்லாம் இது கேட்கவே வேண்டாமே. அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி புண்ணிய லோகம் கிடைக்குமாண்ணா, சந்திர பிராப்தி கிடைக்குமாண்ணா? அது கிடைக்கவே கிடைக்காது. எந்த காரணத்துக்கு கொண்டும் இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இது இந்த எல்லாருமே சந்திரலோகத்தை அடையிறா அப்படின்னு சொல்றதுங்கிறது தவறான விஷயம். புண்ணியாத்மாக்களா இருந்தாதான் கிடைக்கும். அவள் கூட அது இல்லாமலே கூட அடங்கிடுவா. அதனால அதே மாதிரி பஞ்சபாரதி இல்லாம கூட பிறப்பு வரும், கதி வரும், பிறப்பு வரும், இது ரெண்டுமே இருக்கு. அது அதனால எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்கிறதுனால அபவாத சாஸ்திரத்தை கொண்டு பார்க்கணும். அபவாத சாஸ்திரத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா இந்த புண்ணியாக்களுக்கே இந்த மாதிரி சத்திரியானமோ அதெல்லாம் இல்லாம நேர சொர்க்கத்தை அனுபவிக்கிறா. அது மாதிரி திரௌபதி திருஷ்டத்யும் புராண வாழ்னா அயோனிதாளா இருக்கா, அதையும் பார்த்திருக்கோம். ஏன்னா புராணாதிகள் நமக்கு எல்லாம் பிரமாணம் தானே, அதனால இதெல்லாம் பார்த்ததுனால அந்த கதியில பாருங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா எந்த விரோதமும் வராது. அவளுக்கே அப்படி இருக்கச்ச இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளுக்கு அது எப்படி அந்த சொர்க்க பிராப்தி வரும், அல்லது சந்திர பிராப்தியோ, இந்த சுக்லபக்ஷம் அல்லது பிதிருபக்ஷம் கிருஷ்ணபக்ஷமே வராது. அப்படியே சுக்லபக்ஷம் எப்படி வரும் அவளுக்கு? எதுவுமே வராது. எதுவும் வராததுனால புண்ணியாத்மாக்களா இருக்கும். புண்ணியாத்மாக்கள் அந்த புண்ணியம் கூட நமக்கு தேவையில்லை. காரணம் புண்ணியங்கள் கூட நமக்கு விபரீதமானது. ஏன்னா ஒரு முமுட்சு காமிச்சுக்கோங்கோ, மோட்சமே வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு அவனுக்கு இந்த இதுவே பிடிக்காது. அவனுக்கு அதாவது மோட்சமே வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த புண்ணியங்கள்லாம் எதுக்கு? இதை வச்சு என்ன பண்ண போறோம்? அதை இந்த நாலாவது பாதத்துல வரும், மூணாவது நாலாவது பாதத்துல கிமர்த்தம் வயம் அத்யேஷ்யாமகே, கிமர்த்தம் வயம் யக்ஷ்யாமகே அப்படின்னு வரும். நம்ம எதுக்கு அத்தியனம் பண்ணணும்? அதாவது விசாரம் என்னத்துக்கு? எதுக்கு ஒரு யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நேரம் எம்பெருமான் அடையிறதுக்கு, மோட்சத்துக்கு வேண்டியது பண்ணா போறாதா? இதெல்லாம் தேவையே இல்லையா நமக்கு? என்னத்துக்கோசரம் நாம இதை பண்றோம்? இதெல்லாம் வேண்டியது இல்லையே அப்படின்னா வாக்கிய அர்த்தம். அதனால நம்மளை மாதிரி இருக்கிறவர்களுக்கு நாம என்ன யாரு அப்படின்னு புண்ணியாத்மாக்கள் அவனார்களே, அவளுக்காற்று நம்மளாம் விலட்சணமானவா, நம்மளாம் அவளுக்காலும் விலட்சணமானவா. விலட்சணமானவாளா இருக்கிறதுனால நம்மளாம் பிரபன்னாள். நம்மளாம் இப்ப உத்தர கிருத்தியத்தை பண்ணிட்டு இருக்கோம். உத்தர கிருத்தியம் என்ன? பலதசை பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எனக்கு இப்போ ஆனந்தமா இருக்குது. அரை மணி நேரம் நம்ம பேசுறதுலாம் எதை பேசுறோம்? இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இந்த விஷயம் இந்த வேதாந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அது நமக்கு எவ்வளவு பாக்கியம், நமக்கு எவ்வளவு பாக்கியம் பாருங்கிறது. அதனால இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். இது பிரபன்னாளுக்கு, உத்தர கிருத்தியாளுக்கு, பக்தாளுக்கு, உபாசகாளுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். எல்லாருக்குமே இது கிடைக்காது. எல்லாருக்குமே கிடைக்காது. அதனால இந்த மாதிரி நீங்க இருக்கோ, இந்த மாதிரி இந்த மாதிரி மோட்சம் நமக்கு முக்கியம், அந்த மாதிரி இருக்கணும். அதனால புண்ணிய கர்மாக்களும் வேண்டாம், புண்ணிய கர்மாக்களே வேண்டாம்னாக்க பாபங்கள் தேவையோ? இதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அனிஷ்டாதிகாரிகள் யாரு பண்ண வேண்டியதை பண்ணாம, விதிக்கப்பட்டதை பண்ணாம, பண்ணக்கூடாத பண்றாலோ அவள்லாம் அனிஷ்டாதிகாரிகள், பாபி, பாபோத்தராள், பாபிகள். அவளுக்கெல்லாம் நரகாவாப்தி தான் வரும், சந்திர பிராப்தியெல்லாம் அவளுக்கு வராது. அது வராததுனால நமக்கு அது தேவையில்லை. அந்த நரகம்னா நம்ம வேண்டாம், நரகம்னா நமக்கு கூடாது. அதுல இருந்து வைராக்கியம் வரணும். அதனால தப்பு பண்ணாம இருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நித்தியபடி நம்ம பெருமாள் ஆராதனை பண்ற சமயத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது கர்ஜன் சொல்லணும், சரணாகதி பண்ணிக்கணும், ஞாசகம் சொல்லுன்ற கடைசி பட்சம். திருகுண நிரேசிகன் அகில பிரத்தனைகன் ஆரம்பிச்சு சங்கிரகமா சாச்சிருக்காரு. அதை முடிஞ்சா சொல்லுங்கோ, இல்லையா ஞாசகத்தை சொல்லுங்கோ.
ரசிகனே சாச்சிட்டாரு. அதை சொல்லுங்கோ, அதை சொல்லிட்டாக்கா நமக்கு எந்த தோஷமும் வராது. இதுதான் இதை நினைக்கிறது. அதனாலதான் பாகவதால பார்த்து செவிச்சிருங்கோ, பாகவதால பார்த்து செவிச்சுட்டாக்கா ஆச்சரியமான நமக்கு பலன் கிடைக்கும். நடுவுல ஒரு ரெண்டு நாள் மணிக்கு திருநாள் பேசிட்டு இருந்த அப்போ ஒரு விஷயம் சாய்ச்சி, அழகான விஷயம். அன்னையாரி மாதேசிகன் வந்து நாள் பார்த்து எழுந்தவர். அயக்ரீவ வரப்பிரசாத், அயக்ரீவ வரப்பிரசாதத்தினால அவருக்கு பொதுவாகவே மகா வியாபகர், பேர்பட்ட மகான். அன்னையாரி மாதேசிகன் தான் இந்த நாவல் பார்க்கும் பரம்பரையே அழகா வந்தது. அவரு சுந்தராதி மாதேசிகனும் அப்படி எழுந்து எழுந்தார். அந்த அன்னையாரி மாதேசிகன் 40-45 நாள் அயக்ரீவனை குறித்து தபஸ் பண்ணேறோம். ஆகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அறிவு இல்லை. அயக்ரீவனே பிரத்யட்சமாயி தன்னுடைய தெய்வங்களை விக்கிரகத்தையே அனுகிரகித்து ஆராயம் பண்ண சொன்னார். ரொம்ப நாள் ஆராயம் பண்ணின்றது இப்ப முடியாம போய் நாவல் பார்க்கும் கோயில அந்த மகான் வந்து திருப்பதி கலந்து விடுனார். மலைக்கு திருப்பதி கலந்து விட்டு அங்கே இறங்கி வர, இறங்கி வர்ற சமயத்தில் அவருடைய அத்தானோ அம்மாஞ்சியோ, அத்தானோ அம்மாஞ்சியோ அந்த சுவாமி என்ன பண்ணிட்டுருக்காருனாக்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சுவாமியும் மலையில பிரவாணம் செய்வச்சுட்டு இறந்து விடுறேன். இறங்கி வர இந்த தர்ப்பணம் பண்ற பார்க்க அவர் அன்னையார் மாதேசிகனை பார்த்தார். அதுவும் ஐக்கிரியனுடைய அனுகிரகத்தை நேரம் வாய்ந்தவர், அப்படிப்பட்டவருடைய மகா தேஜஸ்வி, பேரப்பட்ட பண்டிதர், பேரப்பட்ட இது அனுஷ்டாத்த அந்த மகான். அவரை பார்த்தவொடனே இவருக்கு சந்தோஷம் தரல, போய் கட்டி பிடிச்சுட்டேரான். சந்தோஷமா சேவிச்சுட்டனே இம்மா வந்து அத்தான மாதிரி வருதான். ஆனாலும் இவ அப்படி இவா ரொம்ப கௌரவமா பார்த்து கட்டின்ட்டேறான். கட்டின உடனே அவருக்கு ரொம்ப அநேகவாசன் கேட்டான், எனது கற்பனை பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல மேலப்பட்டுட்டியே, என்னோட இது பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்டேறான். அதுக்கு அந்த சுவாமி சேரான், இங்க வரோம், நான் தர்ப்பணம் பண்ணிச்ச சித்திரை வரைக்கும் முடிச்சுட்டேன், அதன் பிறகுதான் தேவரை எழுத்து. தேவரையை வந்து நான் இப்ப கட்டி பிடிச்சுட்டேன். தேவரையை வந்து நான் வந்து அப்பதான் தான் முதல்ல நான் பட்டேன், உங்க திருவையின் ஸ்பர்சன் அப்பதான் கிடைச்சது. இந்த வரோம் பித்ரு வர்க்கத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, மாத்ரு வர்க்கத்துக்கு தானே கிடைச்சது. என்ன வேற இருக்கு பாருங்க, மாத்து இவர் அவரை தொட்டு கட்டின்னு விட்டார், அவருடைய ஸ்பரிசம் கிடைச்சிருக்கோ, ஸ்பரிசம் கிடைச்சிடுவே, ஸ்பரிசம் கிடைச்சிடுவே, மாத்ரு வர்க்கத்துக்கு புண்ணியம் கிடைச்சிருப்பான் பாக்கியம். ஆனால் பித்ருவர்க்கம் நான் முடிச்சுட்டேன், மாத்ரு வர்க்கம் பித்ருவர்க்கத்துக்கு போய் நான் வந்து பண்ணிட்டேன். தேவரைய ஸ்பரிசத்தோட இந்த பித்ருவர்க்கத்துக்கு கிடைச்ச தர்ப்பணம், ஆனால் தேவரைய ஸ்பரிசத்தோட எங்க மாத்ரு வர்க்கத்துக்கு கிடைச்சிருச்சு. எப்பேற்பட்ட பாக்கியம் அவளுக்கு! இதுதான் பாகவதாருடைய ஸ்பரிசமா. குசையிலர் போய் திருமாவளை கட்டிக்கிறார், திருமாவளத்தை போய் சேவை பார்க்க போறார், கட்டிக்கிறார். எப்படி வரணுமா? ஒண்ணுமே காதல். அதனால என்ன பண்ண, ரொம்ப கட்டின்ட்டு திருமாவளை கட்டின்ட்டு வர கட்டின உடனே அதுக்கப்புறம் அனுப்பிச்சுட்டார். இவர் வந்த உத்தேசம் என்ன, பணம் கேட்கணும்னு, பணமே கேட்கல. ஆனால் ஆத்துக்கு வந்தாக்கா மாளிகை குடிசை இல்லை, சர்வாபரண பூஜைகளா இருக்கா, பிள்ளைகளும் பொங்கலும் ஆந்தையாடும். ஆந்தையா வந்து பார்த்த உடனே ஊடி வந்து கட்டின்ட்டாராம். யார? குச்சையிலார. கட்டின உடனே வந்து எல்லாரும் நினைச்சாலாம், என்னம்மா நாளைக்கு சரி கொண்டு வர சார், இவ்வளவு சும்மாவதே பண்ணிக்கிறேன். அதனால அப்ப எல்லாரும் நினைச்சிருந்தாலாம், பணம் வந்துருச்சோ அதனால கட்சின்னு சுட்டான்னு. அது இல்லையா, அவ அழுதுண்டே சொல்றாளாம், நீ யார கட்சின்னு தெரியுமோ, கிருஷ்ணனை, கிருஷ்ணனும் புருஷன் வரதே இருக்க, அந்த பகவான் கட்சின்னு இருக்க, நான் உன்னுடைய பத்னி, நான் போய் அவரை போய் கட்டிக்க முடியாது. பெருமாள் இருந்தாலும்
அந்த புருஷன் அவர். ஆனால் அந்த ஸ்பர்சம் உனக்கு கிடைச்சதோ இல்லையோ, அந்த ஸ்பர்சம் பட்ட உடம்ப நான் கட்டிருந்ததுனால எனக்கும் பகவானுடைய ஸ்பர்சம் வந்தது, அதுக்காக தான் நான் அவன் நினைச்சேன் அப்படின்னு நான் குசேதரை பார்த்து மகாயோகினியான குசேதருடைய தர்மபுத்திரன். அந்த மாதிரி ஒரு பாகவதால் சேவிக்கிறதோ பகவானை சேவிக்கிறதோ அவனுடைய சிந்தனையோ அதுதான் நமக்கு பாக்கியமே தவிர்த்து இந்த மாதிரி அல்ப விஷயங்கள் அல்ல, அல்ப விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி நரக வாப்தி சின்ன சின்ன அல்ப சந்தோஷத்துக்கோசரம் நரகத்தையே நாம் அடைகிறோம், அது தவறு இல்லையா? அது கூடாது. அதனால வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கியம் வரத்துக்கோசரம் தான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு உபதேசம் பண்றது இந்த பஞ்சாக்கி வித்தியா. இவன் எல்லாம் எப்பொழுதும் ஜாயஸ்வ மிரியஸ்வ அப்படி இருப்பா, பிறந்துடுறது அழிஞ்சிடுறது, பிறந்துடுறது அழிஞ்சிடுறது. ஒரு நாள் எத்தனையோ ஜீவராசிகளை பார்க்கணும், நிச்சயப்படி காத்தால பிறக்கும் சாயங்காலம் போயிடும் அல்லது உடனே போயிடும், எத்தனையோ நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு வேண்டாமே, நம்ம இருக்கிற பரியந்தம் நல்ல கதியை அடையணுன்றதுக்கோசரம் பெருமாளையை தியானிச்சுண்டு பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிண்டு பெருமாள் ஆச்சாரிய சேவிச்சுண்டு அடையலாமே, இதுதான் நமக்கு பாக்கியம். இதற்காற்று நமக்கு விசேஷம் எதுவும் மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு அந்த வைராக்கியம் வரணுன்றதுக்கோசரம் புண்ணியாத்மாக்களுக்கே சில பேருக்கு அவளுடைய புண்ணியத்தினுடைய பலத்தினால சாட்சாத் மோட்சத்துக்கு போற சுருக்கத்தை அனுபவிக்கிறா, சாட்சாத் தான் நேர பிறந்துடுறா பஞ்சமாவதி இல்லாமலே. அவளுக்கே அப்படின்ன இந்த பாபிகளுக்கு சொர்க்க பிராப்தியும் வராது பஞ்சமாவதியும் கிடையாது, நேரவே பிறந்துருவா அப்படிங்கறத சொல்லி வைராக்கியத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றது. இப்போ இந்த சுலாங்களை பாருங்க, இப்போ ஜென்ம பிராப்தி ஜராயு பிரபதி சுபவினாம் கர்ம பாக்கை விசித்திராம் பூயிஷ்டை புண்ணிய பாப்பை அபவதனவதி பஞ்சமாஹுத்யபேக்ஷா தத்வத்தூமாதி மார்க கதி கதித்த சுபை உத்கதைய தேக பாத்தே திவ்யம் ரூபம் விமானாதிகமபி சபதி பிராப்தியாத்தா பிரசித்தாம் அப்படின்ட்டு சொல்கிறார் சுவாமி. அழகான அந்த அமைப்பெல்லாம் அழகா பார்க்கணும், என்ன மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. வந்து பவினாம் பவி பவன்னா சம்சாரம், சம்சாரத்தை உடையவன்னா பவிகள், அந்த சம்சாரத்தை உடைய பவினாம் ஜரா பிரபதி ஜராயு பிரபதிஷு ஜராயு அப்படின்னு இந்த கர்ப்பத்தை வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்மா ஒரு தோல் அது. அதனால அது என்ன, அது நம்ம எல்லாம் அதாவது நம்ம எல்லாம் பிறக்கிறமே அது. அந்த மாதிரி அண்டஜங்கள் ஒரு முட்டை இருக்கும், ஒரு கோழி என்ன பண்றது முட்டையை போடுறது, அந்த முட்டை முட்டையை புலந்துண்டு இது முட்டையை அடைவாக்கும், அந்த முட்டையிலேருந்து சூட்லேருந்து புலந்துண்டு வரும் உத்விக்னம் அப்படிங்கிறோம். தாவரங்கள் தாவரங்கள்லாம் இருப்பாருங்கோ விதையக்கள் பூமியில போட்டோன்னா புலந்துண்டு வரும், அவர் மண்புழுக்கள் அதெல்லாம் மண்ணை புலந்துட்டு வரும். இந்த மாதிரி உத்விக்னம் அண்டஜம் ஜீவஜம் இப்படி எல்லாம் பேர் உண்டு இதெல்லாம். அதனால இவைகள்லாம் ஜராயுன்னு அண்டஜம்னு உத்விஜம்னு சுயம்னு இவைகள் தான். அதாவது இன்னொருத்தம் மனுஷியால் திரியக்கு அவைகள் அவள் அந்த யோனிகள் அர்த்தம் மனுஷியால்கிட்டையும் பிறக்கிறவா, அது மாதிரி தெரியக்குன்னா குறுக்குவாட்டில் உகரும் அவைகள்லையும் பிறக்கிறது. ஜென்மப்பிராப்தி ஜென்மப்பிராப்தி வரும், அது எப்படி கர்மபாக்கை விசித்திரா கர்மபாக்கம் அவாவாளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக எத்தனை மனுஷியால் புள்ள மூணே அடிக்கு உள்ளமா இருக்கிறவாள் நம்ம பார்க்கிறோம், எட்டடி உசுரமா இருக்கிறவாள் பார்க்கிறோம் மனுஷியா இல்லையே, தேவதைகள் பிறக்கிறார் அந்த மாதிரி பித்ருக்கள் வசுக்கள் எவ்வளவோ பார்க்கிறோம் மனுஷியாலே எத்தனை பேதங்கள், அந்த மாதிரி மிருகங்கள்ல எத்தனை பேதங்கள் இப்படிதான் நிறைய பார்க்கிறோம். ஆனால் ஆச்சரியமா விசித்திரம் ஆச்சரியமா இருக்கிறது நாம். அதனால பஞ்சமாகுதி பேக்ஷா அஞ்சாவது ஆகுதி அதாவது ஸ்ரீகிட்ட சேர்றது ஸ்ரீகிட்ட ஏதோ சேர்றது இல்லையோ அந்த அஞ்சாவது ஆகுதியானது அது ஆவசியகதேன்றது இருக்கே பூயிஷ்டைஹி நிறைய மகந்திஹி பௌவிஸ்து மகா பூயிஷ்டான்னா மகான்கள்னு அர்த்தம் அல்லது பூயிஷ்டான் நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம். அவள புண்ணிய பாப்பைஹி அப்போதனவதி அது நிறைய புண்ணிய பாபம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, வசந்த புண்ணிய பாபங்களை பண்ணியிருந்தான்னா வசந்த புண்ணியங்கள் வசந்த மட்டமான பாபங்கள்
அது பாவத்திலே மட்டமான பாவம் வசந்த பாவம் தான் இருக்கு, ரொம்ப நீச்சமான பாவம் அது. இவைகள்லாம் பண்ணிருந்தா அப்பாவதனவதி விதிவிலக்கூடதா இருக்கும், விதிவிலக்கோட சேர்ந்துதான் அவைகள் இருக்கும். அதனால ஏதாம் அது வந்து என்ன அர்த்தம், நிறைய புண்ணியங்கள் பண்ண ஒருத்தன் அவனுக்கு நேரே கிடைக்கலாம் சொர்க்கம், பஞ்சபாவதி இல்லாமலே நேர பிறக்கலாம். மொதல் நிறைய பாவம் பண்ணா அவனுக்கு உடனே நரகாவாப்தி வந்துடும், உடனே பிறப்பும் வந்துடும். அதனால பஞ்சபாவதி அபேக்ஷான்றது அஞ்சாவது ஆகுதி இருக்கே அது தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன்னா திரௌபதி திருஷ்டத்யும்னன் இவர்களை நம்ம பார்த்திருக்கோம் மகாபாரதாதிகள். அதே மாதிரி தூமாதி மார்க்க, இந்த தூம மார்க்கம் இருக்கு பாருங்க, தூம மார்க்கமோ அல்லது அச்சிராதி மார்க்கமோ அதெல்லாம் கூட அந்த கவனம் கூட பஞ்சமாவதி விதையை நான் சுவாரஸ்யம் எல்லாருக்கும் ஒன்று நினைச்சுக்க வேண்டாம், நேரம் வாங்க போய் சேர்ந்துருவா. அந்த யோகி, யோகி பாதி யோகி யோக பிரஷன் இருக்கான், பாதி யோகா அன்னைக்கே சொன்ன பாருங்க யோகா ஆரம்பிச்சு விட்டுட்டான். அவனுக்கு என்ன தெரியும்னாக்கா நேர புண்ணியாத்மாக்கள் போற லோகத்தையும் நேரம் போடுவான், அவனுக்கு இந்த மாதிரிலாம் வேண்டியது இல்லை, அந்த மாதிரி அவன் போய் அங்கே அடைவான். அந்த மாதிரி நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருந்தா அவன் நேரையை கூட அங்கே போயிடலாம், நேரையை கூட பிறக்கலாம், அது தேவையில்லை. பஞ்சமாவதி எப்படி தேவையில்லையோ, அதாவது எல்லாருக்குமே தேவையில்லை, சில பேருக்கு இருக்கும் விதிவிலக்கு இருக்கு, பல பேருக்கு உண்டு சில பேருக்கு இருக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கத்தி கத்திச்சே ஜனாகும், எத்தனை எத்தனை பேர் எவ்வளோ எவ்வளோ பேர் ஜனங்கள்ல தேக பார்த்தே உடம்ப உடற சமயத்துல சரியான உடையச்ச உத்கடைஹி சுபைஹி, உத்கடம் ரொம்ப உத்கிருஷ்டமான சுகிருத விசேஷங்கள் வசந்த புண்ணிய புண்ணியங்கள் அவைகள்லாம் சபதி தேக பார்த்து ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க, உடம்ப விட்டுட்ட அடுத்த கணத்திலேயே திவ்யம், திவ்யம் தான் ஆச்சரியகரம், ரொம்ப அழகா இருக்கும். அதனால தான் பிரமாத்திரமே நீங்க திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். ஆச்சரியகரம் ரூபம் சரீரம், சரீரத்தை எடுத்துக்கிறான் ரூபம் சரீரத்தை, அதாவது ஆச்சரியகரமான உடம்பு எடுத்துக்கிறான். ஏன்னா பின்னாடி வரப்போறது இது வந்து இந்த ஒரு சொர்க்கத்துக்கு ஒருத்தர் ஒருத்தன் பண்றான், அவன் எங்க போறான் புண்ணியலோகத்துக்கு போறான். அப்ப அந்த புண்ணியலோகத்துக்கு ஏத்த மாதிரி சோமோ ராஜா அப்படின்னு வருது, உஜ்ஜலிதமான உடம்பு. அந்த மாதிரி ஒரு முக்தன் மோக்ஷுவா இருந்து இங்கேயும் கிளம்பிட்டான், அஞ்சுராதி வந்து அங்க போனாக்க அற்புதமான உடம்பு எடுத்துக்கிறான், அதுவும் திவ்யமான சரீரம் அதை எடுத்துக்கிறான் சரீரம். விமானாலயம் பிராப்திய விமானங்கள் முதலாளிகள்லாம் கூட அவன் அடைஞ்சிடுறான். அதனால பிராப்திய யாத்ராக பிரசித்தாக எங்க புராணம் பாரதம் யாத்ரான அடைஞ்சா விமானத்தை அடைஞ்சா நல்ல உடம்பு அடைஞ்சவர்கள் புண்ணியலோகத்தை அடைந்தவர்கள் அதெல்லாம் புராணாதிகளை பார்க்கணும். அதே மாதிரியே மகா பாபிகள்லாம் உடனே உடனே நரகத்தில் அடைகிறார் அதையும் பார்க்கிறோம். அதனால ரெண்டுமே இருக்கு. ஆகையினால பஞ்சமாவதி அபேட்சையே சில பேருக்கு வேண்டாம், தூமாவதி மார்க்கமும் இந்த புண்ணியாத்மாக்களுக்கே இல்லைன்னாக்க பாபிகளுக்கு வரவே வராதே. அதனால அனைத்து பேருமே சந்திர சந்திரலோகத்துக்கு போறா அப்படின்னா சொல்லக்கூடாது, அது வரவே வராது. அதனால நரகாவாப்தி வந்ததுன்னு அவன் கொடிய நரகங்கள் ஒரு நரகத்தை அனுபவிச்சான், அந்த நரக லோகம் முடிஞ்சது, திருப்பி இன்னும் கொடிய நரகத்துக்கு போவான், திருப்பி 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 அதிலேயே வேணும் இருப்பான். அதனால பாபத்தை பண்ணாதீங்கோ புண்ணியத்தையே பண்ணுங்கோ, அந்த புண்ணியம் கூட பலத்துக்கோசரம் இல்லை, வேற என்னத்துக்கோசரம் அப்படின்னா மோட்சத்துக்கோசரம் கர்மாவை பண்ணுங்க. கர்மண்யவாதிகாரஸ்தே மாப்பளேஷ கதாச்சனை அந்த சிந்தனையில நிக்கிறோம். அப்படி பண்ணினாக்க வைராக்கியம் வரும், வைராக்கியம் வந்ததுன்னாக்க நம்ம வந்து முமுக்ஷுவாக பெருமாளை உபாசனம் பண்ணலாம், சரணாகிதி பண்ணலாம், உபாயத்தை அனுஷ்டித்து இந்த ஏதத்தேக அவசானியமா சொத்தாதன் பிராபயஸ்வயம் அப்படிங்கிற கதியில நாம அடைஞ்சுடலாம். அத இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி இந்த அதிகாரத்தை புலகற்ற சுவாமி பாருங்க, ஜன்ம பிராப்தி ஜராயு பிரபதிஷுபவினாம் கர்ம பாக்கைர் விசித்திராம் பூயிஷ்டைஹி புண்ணிய பாபைஹி அபவதனவதி பஞ்சமாஹுத்யபேக்ஷாம் தத்வத்தூமாதி மார்க்கம் கதி கதிச்சுபை உத்கடைர் தேகபாதே
दिव्यं रूपं विमानादिकमपि सपदि प्राप्तयाता प्रसिद्धा कविदाख्यकविमाय कल्याणगुणजारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।